भगवान अपि विश्वात्मा विदित्वा कंसचं भयम् यदुनाम निजनंदात्मा योगमायम समाधिशात சொல்லி சொல்றாரு. அதற்கப்புறம் கிருஷ்ணர் இப்படியாகத்தான் இந்த உலகத்துல அவதாரம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச உடனே பகவானுக்கு முன்னாடி யோகமாயை தோன்றுகிறாளாம். யோகமாய தோன்றி அதுக்கப்புறம் பகவான் வந்து அந்த யோகமாய கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் சொல்லி சொல்ற. பகவானுக்கு 9 விதமான ஆன்மீக சக்திகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த 9 விதமான ஆன்மீக சக்திகள்ல இந்த யோகமாய அப்படிங்கிற ஒரு சக்தி, விமலா, உத்கர்ஷினி, ஞான, கிரிய, யோகமாய, பிரஹ்வி, சத்ய, ஈசான, அனுகிரக அப்படின்னு சொல்லக்கூடிய 9 சக்திகள் இருக்க பகவானுக்கு ஆன்மீக சக்திகள். அந்த 9 ஆன்மீக சக்திகள்ல யோகமாயை அப்படிங்கிற ஒரு சக்தி. சோ இந்த யோகமாயை என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த எதுக்கெல்லாம் வந்து யாதவர்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க, யாதவர்களுடைய பயத்தை போக்குவதற்காக யோகமாயை வர சொல்றார். அவதார சமயமா இருக்கிறதுனால யோகமாயை கூப்பிட்டு யோகமாயை கிட்ட சொல்றாரு, இப்ப என்ன பண்ண, நீ அங்க தேவகியோட கர்ப்பத்துக்கு போ, அங்க சங்கர்ஷன் ஆதிசிஷன் இருக்கார், அந்த கர்ப்பத்துல இருந்து எடுத்து ரோஹினுடைய கர்ப்பத்துல குழந்தையை மாற்றி வை அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி ரோஹிணி வந்து கர்ப்பம் தரிச்சாங்க, வசுதேவன் வந்து சிறைச்சாலையில் இருக்கார், ரோஹிணி வந்து விருந்தாவனத்தில் இருக்காங்க, கோகுலத்தில் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது கோகுலத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி எப்படி கர்ப்பம் தரிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் சொல்றாங்க, உண்மையில ரோஹிணியும் இங்கதான் இருந்திருக்காங்க. எப்ப தேவகியனுடைய 7வது கர்ப்பம் ஏற்படும் பொழுது வசுதேவன் என்ன பண்ணிருக்காரு, ரோஹிணியையும் அதே சமயத்துல தேவகி ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல தான் அவங்களுக்கு கர்ப்பத்தை கொடுத்திருக்கார். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த 7வது கர்ப்பம் ஆக போறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ற அப்படின்னா, ரோஹிணிக்கு அப்ப முதல் கர்ப்பமா இருக்கலாம், அவன் என்ன பண்றா, இந்த கம்சனுடைய பயத்தினால ரோஹிணி என்ன பண்றா, இங்க இருந்து அவ வந்து பிரஜ விருந்தாவனத்துக்கு போய் கோகுலத்துக்கு போய் சேர்ந்துடுற. சோ அப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப தேவகிக்கு 7வது கர்ப்பம், சோ இந்த 7வது கர்ப்பத்துக்குரிய குழந்தையை கொண்டு போயிட்டு ரோஹிணுடைய கர்ப்பத்துல வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். சோ ஏன் இதை பண்றார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு, ஏன் இந்த மாதிரி கர்ப்பமானது மாற்றப்படுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க, உண்மையில அனந்த சேஷனுடைய பலதேவருடைய தாயார் யார் அப்படின்னா ரோஹிணி தானா, அவங்கதான் பகவானுடைய எப்பையும் பகவானுடைய தாயாரா இருக்காங்க. எப்படி கிருஷ்ணருடைய தாயார் அப்படின்னா நம்ம யசோதைன்னு சொல்லி சொல்றோமோ, தேவகின்னு சொல்லி சொல்றோமோ, அது போல பலராமனுடைய தாய் அப்படின்றது ரோஹிணி மட்டும்தான். ரோஹிணியுடைய குழந்தை தான் பலராமர். ரோஹிணி யாருன்னா வசுதேவருடைய இன்னொரு மனைவி. ஓகேவா? சோ அந்த ரோஹிணியுடைய ரோஹிணியுடைய குழந்தையா கூடிய அனந்த சேஷன் என்ன பண்றார், முதல்ல தேவகியுடைய கர்ப்பத்துல தோன்றுகிறார், அதுக்கப்புறம் தான் ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு போறார். ஏன் அப்படின்னா, பலராமருக்கு ஒரு குணம் இருக்கு, என்ன குணம்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும். கிருஷ்ணர் எங்கெல்லாம் போறாரோ அதற்கு முன்னாடி என்ன பண்ணுவார், பலராமர் போயிட்டு அங்க சேவையை ரெடி பண்ணி வச்சிருவார். சோ கிருஷ்ணர் போய் ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா அங்க இடத்துல சிம்மாசனா மாறிடுவார். கிருஷ்ணர் ஒரு இடத்துல நடந்து போனோம் அப்படின்னா அது அந்த பாதையெல்லாம் நல்ல ஒரு பட்டு மெத்தை போல இருக்கக்கூடிய பாதையா மாறிடுவார். கிருஷ்ணர் இடத்துல நிக்கணும் அப்படின்னா குடையா மாறிடுவார். கிருஷ்ணர் இடத்துல படுக்கணும் அப்படின்னா அவருடைய பெட்டா மாறிடுவார். சோ அப்படி கிருஷ்ணர் வந்து இப்ப தேவகியோட கர்ப்பத்துக்குள்ளார வரணும். சோ தேவகியோட கர்ப்பத்துக்குள்ளார வரணும் அப்படின்னா போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறாரு. முதல்ல அனந்த சேஷன் என்ன பண்றாரு, உள்ள போயிட்டு தேவகியோட கர்ப்பத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா இதுக்கு மட்டும் 6 பேர் இருந்திருக்காங்க இல்லையா, அந்த 6 பேர் இந்த இடத்துல எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய சுவாமி ஆகிய கிருஷ்ணர் உள்ள வரப்போறார் அப்படின்றதுனால என்ன பண்றாரு, அதை கிளீன் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மா கிட்ட போய் சேர்ந்துட்டார். யாரு, ரோஹினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் ரோஹினுடைய கர்ப்பத்துல இருந்து வெளில வரார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.